ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடல். ஸோ இன்றைக்கி நான் ஒரு புது மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை சாமான், பித்தளை சாமான் அதெல்லாம் வந்து எப்படி விளக்குறதுங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடை நான் எப்போதுமே செய்யறதுக்கு ரீசன் வந்து, நம்ம நார்மலாக வந்து இந்த பூஜை சாமான்லாம் விளக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே ஒரு மாதிரி மரமரன்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஆகிடும். சில கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம கையில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய சின்ன சின்ன கொப்பளம், அதாவது இந்த பூஜை பாத்திரம் விளக்கணும் அப்படின்னாக்கா அன்றைக்கி சில பேரால் சாப்பிடக்கூட முடியாது அந்த மாதிரி கொப்பளம். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி வெடிப்பு வெடிப்பாக வந்துடுறது, அந்த விரல் நுனியில் வெடிச்சு போகிறது, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கிளீனிங் அந்த ஏஜென்ட்டாலையும், இன்னொன்று நம்ம ரொம்ப ரஃப்பாக வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு பூஜா வெசல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுனாலையும் தான் அந்த மாதிரி ஆகுது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம கிட்டே இருக்கிற இந்த பூஜா பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த எண்ணெய் கசடு அதெல்லாம் ஒரு டிஷ்யூ வச்சோ இல்லை ஒரு பழைய துணியோ கூட வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். டிஷ்யூ வச்சு தான் எடுக்கணுங்கிறது கிடையாது, டிஷ்யூ கொஞ்சம் சீக்கிரமாக அந்த எண்ணெயை வந்து உரியும். அந்த திரி, அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொஞ்சம் சுரண்டி எடுக்க முடியுது அப்படின்னாக்கா எடுத்துடுங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கோதுமை மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நல்லா ஊற வச்ச புளியோட தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு எலுமிச்சம் பழத்தில் ஃபுல்லுத்தையுமே இதில் வந்து சேர்த்துட்டேன். அவ்வளோதான் நமக்கு இப்போ தேவை. இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வைப் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ரொம்ப போட்டு கர கரன்னு தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கோதுமை, எலுமிச்சம் பழம், இந்த புளி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட கையுமே சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்தோம்னா கூட கையில் வந்து இருக்கிற அந்த மாய்ஸ்சரை வந்து அது எடுத்துடும், கை வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கு வந்து இந்த ஒரு பேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்ளை, 10 நிமிஷம் கூட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்லேயே விட்டுருங்க, அந்த பேஸ்டோடைய அது வந்து இருக்கட்டும். அதுக்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் சில்வர் பாத்திரம்லாம் விளக்குவீங்கள்ல, அந்த மாதிரி விளக்குனீங்கனாலே போதும். நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்களா, நான் விளக்குனதுக்கு அப்புறமா என்னோடய கையை காமிச்சிருக்கேன், அதே சாஃப்ட்னஸோட அதே எனக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லவே இல்லை. இதுக்காகனே நான் மெயினாக இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம லெமன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வச்சு லைட்டாக நான் உங்களுக்கு வைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்குது பார்த்திங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ் மெத்தடு, ஆனால் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக நல்ல புதுசாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த விளக்கில் இருக்கிற கசடை மட்டும் எடுத்துடணும். ஜென்ரலாக அது வந்து ஒரு ஊசி வச்சோ இல்லை கத்தி வச்சோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த தட்டு வந்து பாருங்கள் எப்படி புதுசு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வந்து போட்டுட்டு நம்ம அதை வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த லைட்டான பிசுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம கோதுமை மாவு போடுறப்பவே ஒரு 95% பிசுக்கை வந்து அது எடுத்துடும். ஸோ லெமன் கேட்கவே வேண்டாம். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ப்ளைனான ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிங்கன்னா கூட போதும், நல்ல பளிச்சுன்னு நல்ல புதுசாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் ஒரு மணி நேரம் உங்களோட பூஜை ஜாமானோட நீங்கள் போராட வேண்டியதே கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது, இப்போ நிறைய தண்ணி எல்லாம் வந்து ரொம்ப ஹாட் வாட்டராக இருக்குல்ல, அதனால் அதில் அந்த நம்ம நல்ல விளக்கியிருப்போம், நல்ல பளிச்சுன்னு ஆக்கியிருப்போம். அதே மாதிரி அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் தொடச்சிட்டு கவுத்து வச்சுடுங்க. தானாக காயட்டும்னு விட்டிங்கன்னா அந்த தண்ணியோட அந்த டிராவல் ஆகிருக்கிற அந்த மார்க் லைனை அதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் வரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வகையான பித்தளை பாத்திரம், இதுக்கு வந்து ஈவன் வெள்ளி பாத்திரத்துக்கு கூட இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறவங்களோட ஃபீட்பேக் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் இதை வந்து நம்ம நம்பி ட்ரை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.